இன்னைக்கு காலையிலேருந்தே ரொம்ப டல்லு. அது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டது பூரா செமிக்காமல் அப்படியே வயிற்று வர போயிடுச்சு பொழுது. என்ன சாப்பிட்டேன், சாப்பாடு தான் சாப்பிட்டேன், கொஞ்சம் சப்பாத்தி ஒரு சப்பாத்தி ஒரு புரோட்டா குருமா செமிக்காமல் வயிற்று வர இறந்து இல்லை. அதனால் காலையில் மூணு தோசை சாப்பிட்டேன், காஃபி சாப்பிட்டேன். மத்தியானம் பருப்பு விட்டு பல நேரத்தையும் பருப்பு வச்சுருந்தேன், ரைஸ் வேஸ்ட்டாக போச்சு. ரைஸ் சாப்பிட முடியல, பருப்பு வச்சு சாப்பிட்டேன், பரவாயில்லாமல் இருந்தது. பருப்பு வச்சு சாப்பிட்டேன், நிறைய பருப்பு இப்படி சாப்பிடலாமல் இன்னும் வந்துருக்கேன். சாப்பிட்டு பருப்பு கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தேன். அப்புறம் எனர்ஜி இல்லாமல் ரொம்ப நல்லா படுத்திருந்தேன். ஒரு பாக்கெட்டு போர்க்கூரம் தின்னோம்னா எனர்ஜி வருது. அப்போ சாப்பிட்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இது நிறைய செய்திகள் படித்தேன். இங்கே எல்லா நாளைக்கும் இந்த சபாபதி இந்த தாபம் கூட்டங்கள்லாம் எப்போமாவது சின்சியராக ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணால் ஏன் ஆர்டிக்கல் வரலைங்க? வயலுக்கு போகிறப்பெல்லாம் அறுவடை இருக்குமா? இப்படி உதச்சி அறுவடை பண்ண ஒரு ஒரு மாதம் சேர்ந்தால் தான் அறு சபாபதி அப்பவும் கூட்டலாம். ரெண்டு மணி நேரம் குறுந்து கான்சன்ட்ரேட்டாக படித்தேன்னா நீ ஏன் ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணல, நீ படிக்கிறது வேஸ்ட்டு அப்படிம்பாங்க. அவங்க லாஜிக்காக தான், தாப்பனுக்கு படிக்கும் போது என்ன தெரியும், எப்படியோ ஏமாந்து நடராஜ் இந்த மாதிரி ஏமாதிரி பாஸ் பண்ணி வந்திருக்கேன். இன்டர்மீடியட் ஃபெயில் தானே தாப்பா, இன்டர்மீடியட்டு பேர் பிஎஸ் செக்ரியும் பேர் ஏமாற்றி வந்திருக்கேன். அவன் படிக்கும் போது என்ன தெரியும், இல்லை படிக்க பற்றி நான் சின்ன வயசுலேருந்தே கதை புத்தகம் படித்து வளர்ந்தவன். தாப்பா நாள் புத்தகம் படித்து நான் படித்து பேப்பர் மட்டும் படிப்பேன், என்ன படிப்பாரோ ஆண்டவன் தான் தெரியும். இதுதான் நிலவரம், படிக்கிறதுனாலே பயமாக இருக்குது. படிக்கிறதுனாலே அதில் என்ன கிடைச்சதுன்னு கேட்குறான், படிக்கணுங்கயா என்ன கிடைக்கும்னு கேட்குறான். அது ஏன்னா அப்புறம் படிக்கிற ஆசையை விட வேண்டியது, படிக்க போகிறேங்க அது என்ன கிடைக்கும், அதுதான் தாப்புறம் கேட்கலாம் சராவதிங்க கேட்குறேன். அப்போ வயலில் போகிறப்ப தான் இந்த அறுவடை இப்போவும் உரம் உரம் போடுவாங்க, பகை நாற்று பிடுங்குவாங்க, எவ்வளோ வேலைகள் இருக்கும் இல்லையா. அது இந்த ஆர்வமாக போய் கொஞ்சம் வயலில் வேலை செஞ்சியா நெல் கொண்டு வரல அப்படி கேட்க முடியுமா? அறுவடைக்கு ஒரு நாள் தான் வரும், உற்சாகமாக படிக்கிறது அதை எதிர்பார்க்க ஆரம்பிங்க, வேலை கட்டி போயிருந்தோம் நம்ம வேலை ஏதாவது செய்யாது ஃபோன் பேச ஆரம்பிச்சுக்கிறோம். சரி அப்படி போயிட்டேன். மாமி கூர்ந்து கவனிச்சா பிஸ்கட் சாப்பிட்டுலாம் சுறுசுறுப்பாக ஆர்டிக்கல் படிக்கிறான் இவனை அனுப்புனா என்ன இவனை கடைக்கு அனுப்பினான்னு சொல்லி பழம் வாங்கி சாப்பிடுனாங்க. அப்போ சொன்னேன், அவன் எங்கள் அப்பா அந்த அளவுக்கு பணம் கொடுக்கல, வறுமை தான் சிறந்த கல்விக்கூடம், எங்கள் அப்பா அந்த அளவுக்கு பணம் கொடுக்கறது அந்த நேரத்தான் ₹350 செலவு ஆட்டோக்கு 200, ஆட்டோக்கு தான் 200 கேட்குறான்னு தெரியல. அது என்ன யார்ட்டையும் பணங்க முடியல பார்த்துக்கிட்டு நாலு பேர் இப்படாத, நீ எவ்வளோ ஆட்டோ கொடுக்குறேன், அம்பாசபுரம் தமிழ் வர எவ்வளோ கொடுக்குறேன், அதாவது நான் தனிமையில் இருக்கேன், இங்கேருந்து மனதுபுரம் அம்பாசபுரம் ஏமாத்துறேன், இங்கேருந்து போகிறேன் 70-80 ஆகுனாங்க, திரையை விட்டுட்டு போனால் விட்டுட்டு போக மாட்டேங்க, இல்லை சார் நீங்கள் வாங்க திரும்பி சும்மா தான் போகணுங்க, போயிட்டு வந்தால் 200 கேட்குறேன், அது அதிகம் இருக்கிறாங்க. என்னெல்லாம் யார்கிட்ட போய் கம்பேர் பண்ண முடியும் எனக்கு, நான் அதுக்கு பழகிற அளவுக்கு எனக்கு ஸ்டேட்டஸ் இல்லை இல்லை. அடுத்து வந்து அம்மாவுக்கும் பிச்சை காட்டுறது என்ன இருக்குதுன்னு கேட்கலாம், அவன்கிட்ட வீடு இருக்கா வாசல் இருக்கா இருக்கா, அது அதாரிட்டேட்டிவ் இல்லை இல்லையா, நாலு பேர் பழகிற மாதிரி பிச்சைக்கார போயிட்டால் சக்கரியவங்க கூட தான் பழக வேண்டியது, இந்த கூலி அழகு கூட தான் பழக வேண்டியது. அவரு கிட்ட செய்யும் ஆட்டோ பற்றி என்னுடைய சேட்டத்தில் பழகிற மாதிரி அந்த சேட்டத்தை நீ கொடுக்குற வாடகை வீடு இது மாதம் மாதம் பணம் பிச்சை தான் எடுக்கணும். அப்போ நாலு பேர் அதனால் இறங்கி பேச முடியல, அதனால் செலவழிக்கிற அளவுக்கு வசதி இறங்கி பேச முடியல. காரணம் நீ தகப்பறம் அரசாங்கம் தான் காரணம். இந்த கூலி ஆட்டை கேட்டால் அவனுக்கு கிட்டத்தில் கூலிக்காரனுக்கு, அப்போ ஆட்டோவில் ஏமாந்து போகுது, 200 கேட்குறான். அப்படி ஏமாந்து கேட்டுன்னா அவன் அவனுக்கு அது மாதிரி அஜ்மல் மாதிரி தான் இருக்கிறான் கணேசரம் போகிறதுக்கு. அப்போ அதுன்னு சொல்கிறான், அவனுக்கு பதம் கவனிப்பு, அதாவது நேற்று காலத்து வர்றப்பான் காலை தூக்கி மேலே போட்டு உட்காந்துருக்கான், காலை தூக்கி மேலே போட்டு உட்காந்துருக்கான். ஒன்று வந்த டக்குனு ஆட்டோ எடுத்துகிட்டு வரான், இந்த பதன் கவனிப்பு 200 கொடுக்கணும். வீட்டுக்கு தான் ஜாமான் எடுத்து உள்ளே கொண்டு வரான், வயசாகிடுச்சியில் நிறைய ஜாமான் ரேஷன் சுகாதாரத்தில் ஜாமான் வாங்கினேன், 100 கொடுத்தா உள்ளே எடுத்து கொண்டு வைக்கிறேன், அதுக்கு தான் நீ பைசா கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா கவனிப்பு அதுக்கு பைசா கொடுக்கணுங்க. எனக்கு புரிகிற ராஜ்யம் இருக்கிறான், வீட்டில் கூட ஜாமான் கொண்டு வச்சுட்டு போகிறான், வயசாளி இல்லையா, 63 போய் தூக்க முடியல, சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தேன், இருக்கு நானே கொண்டு வந்து அந்த எக்ஸ்ட்ரா சர்வீஸ் நீ பணம் கொடுக்குறேன். பார்த்தோன்னா கால் மேலே கால போட்டு உட்காந்துருக்கேன் இல்லையா, பஸ் வந்துடும் ஆட்டோன்னா அப்படி தான் உட்காந்துருப்பான், கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துருப்பான், பஸ் அவனை அப்படி உட்காந்துருக்கிறேன், வண்டி எடுத்துகிட்டு வரணும் டக்குன்னு அப்படிங்க. இப்படி அவனோட ஆர்குமெண்ட்டு 200 ஏன் கேட்குறேங்கிறது, அவனோட ஆட்டோவில் 100 கேட்குறது அவனோட ஆர்குமெண்ட் சொல்கிறான். இப்படி பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்த கூட கம்பேர் பண்ண வசதி இல்லாமல் போகுது, நாலு பேர் பேச வைக்காது, நம்ம சேட்டத்துக்கு பழகிறது நீ தான் அந்த சேட்டத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறியே, வருமானம் இல்லைன்னா சேட்டத்து இல்லை, வீடு இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஏன் மதிக்கிறேன், இப்போ சேட்டத்து நீ கொடுக்கணும், வீடு அந்தஸ்து கொடுத்தாலும் எங்கள் வீட்டுக்கு ஒரு கல்யாண கைதான் ஒன்றும் வரமாட்டேங்க, அந்தஸ்து இல்லை இல்லை, அது நீ உணர மாட்டேங்கிறீங்க, அது நீ செய்த தவறு. இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ மாமி சொன்னோன்னு நான் யோசனை பண்ணேன், இப்படி நேரத்தா 350 மாமி சொன்னால் கடையில் போய் பழக்கத்தை வாங்கி திங்க முடியாது, பார்த்துக்கிட்டு பழங்களை வாங்கி நீங்கள் அது ஒரு 100 ஆகும், வீட்டில் கோதுமை மாவு இருக்குது, பிஸ்கட் இருக்குது, ப்ரெட் இருக்குது, ப்ரெட்டு வாங்கி 12 அது ப்ரெட்டு சாப்பிட்டேன். எதுக்காண்டி சாப்பிடுதுன்னா கொஞ்சம் எனர்ஜி எதை கொஞ்சம் படிக்கிறான்னு, சிவாஜி நாகத்தவங்க போட்டு வந்துடுறேன் மாமியாக எதிர்பார்க்க,
படம் தின்னா இவங்க வேலை செய்வாங்க. அந்த நோக்கத்தில் இருக்க நம்ம படிக்க கை வாரம் உதறது எதிர்பார்க்குறாங்க இல்லையா? படித்தா உடனே வேணும்னாங்க. ரெண்டு மணி நேரம் ஆழ்ந்து உயிரை விட்டு படித்தா முன்ன பிறகு திருப்பி திருப்பி யோசனை பண்ணி விட்டு அதில் ஆட்டிக்கிட்டு இருக்காது தொந்தரவுப்படுறான். அப்புறம் படிக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சிது. கூடுதல் கவனிக்கலாம் முன்னே முறையும் திருப்பி காலை காலை ஆட்டி முக்க முக்க சொல்லுங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காது. ஆட்டிக்கிட்டு வரப்போதை நான் பார்த்தேன் என்ன படிக்கா நமக்கு தெரியாது. மிருகங்கள் மாதிரி கையை காலம் ஆட்டுறத வச்சுக்கிட்டு அவன் எல்லாம் ஆடிக்கிட்டு அவன் கற்பனை பண்ணிவிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். நாங்கள் தொங்க போட்டு கேட்குறேன் ஆடிக்கிட்டு இருந்தால் அவனுக்கு குட்டி பொண்ணு கும்பலை எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அது வெறியில் இருக்க நம்மளால் வேலை செய்ய முடியாது. இப்போ நான் சாப்பிட்டு அந்த ஃபோனில் கத்திட்டு இருக்கேன் இதையாக செய்வோம் அப்படின்னு அவனுடைய அவனுக்கு மூக்கு வேத்துறது பார்த்துருக்கேன். படிக்கணும்னாலே எங்கள் அப்பனும் இப்படி தான் இருந்தான். இதே தொந்தரவு சாப்பிட்டேன் அஞ்சு வருஷம் வேஸ்ட்டு இம்முக்கி முக்கி படிக்கிறது ஏன் அதில் பிரயோஜனம் இல்லை? ரெண்டு மணி நேரம் படித்தேன் கையை காலம் ஆட்டி மூக்க செஞ்சு தாக்கப்போகிறது இதே தான் சொல்லுவோம். அது ஏன் ஒன்றும் இல்லை? ஏன் ஒன்று நான் படிக்காத நான் டிவி பார்த்துட்டு போகிறேன் படிக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற தகவலாம் இவனும் அதே தான் சொல்ல வரான். இப்போ நாளைக்கு வரணுங்கிறது அவங்களுக்கு எண்ணங்கள் இல்லை. அது எனக்கு புரியல. தகவலும் இப்படி தான் இருக்க இவனும் இப்படி தான் கை கால் உதற எடுக்க ஆரம்பிச்சு இப்போ ஃபோன்ல கத்திக்கிட்டு இருக்கேன் நான் வாழ்க்கையை பற்றி. இப்படி தான் துன்பங்கள் வந்து சேருது பார்த்துக்கிட தகவலை போறே இருக்க சம்பாவதி. அதனால தான் தகவலை மாதிரியே கொண்டு ஆட கொண்டு போட்டிருக்கேன். அது தகவலும் முக்கி முக்கி படித்தா அதே ஒன்றும் இல்லையம்மா. இன்றைக்கி படித்த ஜீரணமாக இப்போ வயலில் சந்தோஷம் வேறு பார்த்து சந்தோஷமாக மாறிய நெல் கொடுத்துருக்கேன்னா வயலில் வேறு சந்தோஷமாக விவசாயிக்கு பாடு அதனால தான் விவசாயி பாட நடத்த விட்டு ஒதுக்க முடியல. வயலில் பாடுபட்டு அவனுக்கு உற்சாகம் தான். அதனால தான் விவசாயி வீட்டோட இருக்கா விவசாயத்தை பண்ண முடியலங்க. அது விவசாயம் ஒரு இடத்துல ஊதி இருக்கு. அதே போல் படிக்கிற இடத்துல ஊதி சந்தோஷமாக படித்தாலும் அதே பணம் இல்லை என்னென்ன விவசாயிக்கு விவசாயம் எப்படி இடத்துல ஊறி இருக்கோ அதே போல் படிக்கிற சந்தோஷம் ஊறி இருக்கு. இப்போ சந்தோஷப்பட்டு அவன் உற்சாகப்படுத்தி கையை காலம் ஆட்டினா அதே பணம் இல்லை என்னென்ன அப்புறம் படிக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சி போயிடுது. இப்போ ஃபோனில் இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். அது மனிதர்கள் செய்யக்கூடிய மாபெரும் தவறு. ஆட்டோக்காரன் முதல் கவனிப்பு பணம் வேணுங்க. 200 ரூபா ஏன் வாதுனா முதல் கவனிப்பு அதுக்கு பணம் வேணுங்க. அங்கே இந்த அமராத்திரம் ஆட்டோக்காரன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான். நான் அப்படியே இருக்கேன் ஆட்டோ எடுத்துட்டு வரேன் இல்லை ஜாமான் உள்ளே கொண்டு வரேன் இல்லையா அதனால கொடுக்குங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் என் ஒவ்வொரு வயலில் போராடுறாங்க. என்ன முடியல காய்கறி கடைக்காரன் வாங்கி பழக்கடைக்காரன் தான் விட்டு வச்சுருக்கான் பையனுக்கு திருச்சிங்கிறக்காரன் சொல்லி வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் எங்கள் பையனுக்கு. இவரும் காய்கறிக்காரன் அவங்க காய்கறி சசாவாக கொடுக்குறனு நினைக்க அவன் கரெக்டாக வாங்கிட்டு இருக்கான் வடக்கடைக்காரன். காய்கறிக்காரன் கொஞ்சம் சசாவாக கொடுக்குற மாதிரி பாராக போயிட்டு கிடந்து கத்திய சொல்லிடலாம். ஏன் 100 கோடி குடிக்க அந்த ஆகிடா கிட பாருங்க. எல்லோரும் ஒத்தனையும் நம்ப முடியல. எல்லோரும் பேராசை எல்லோரும் இது வெளியே ஆக்டிவிட்டீஸே குறைஞ்சி வீட்டில் இருந்தாலும் தொந்தரவு இருக்குது. எடுத்து வீட்டில் அந்த பழைய நாடாக இருந்த காரியம் வேறு மாதிரி பின்னாடி வெளியே நல்லா திறக்க முடியல. இந்த பக்கமும் நல்லா திறக்க முடியல. இப்படி இப்படி சரி அழிய வேண்டியது. உங்களை துன்பங்கள் இருக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ படிக்கணும்னா கை காலம் உதறது. சிவகாசி எதிர்பார்க்காம நாளைக்கு காலில் அடிப்பான் நாளைக்கு காலில் அடிப்பான். இதை படிக்க போகிறேன்னு சொன்னியே ரொட்டிலாம் சாப்பிட்டியா ஏன் அதில் ஒன்றும் உற்பத்தி இல்லை ஏன் இல்லையம்மா? அவன் புரியவே புரியாது கையை கை ஏதோ ஆசையாக படிச்சியா ஏன் இல்லைம்மா? இப்போ அவனை வச்சுட்டு சமாளிக்க முடியல. ப்ரொடக்டிவிட்டி குறையுது ஆயிரம் காலையும் நஷ்டமாகுது.